இந்த அழகிய தூண் சிற்பம் கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளிக்கு அருகே உள்ள சூலகரை என்ற ஊரில் உள்ள சிவன் கோயிலில் உள்ளது. ஏறக்குறைய 700 ஆண்டுகள் பழமையான இந்த கோயிலில் இருக்கும் தூணில் உள்ள ஒரு அழகிய சிற்பம் தான் இது. இந்த வகையில் சிறப்பான சிற்பம் இதுவரை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கண்டறியப்படவில்லை. கஜசம்ஹார மூர்த்தி என்பதுதான் இந்த வடிவின் வடமொழி பெயர். தமிழில் கரியுரித்த சிவன். கரி என்பது யானை. அந்த யானையை தோளை உரித்து மேலே போர்த்தி கொண்டிருப்பதை கரியுரித்த சிவன் என்று கூறுகிறோம். சிவனின் 63 திருமேனிகளில் ஒன்றான இந்த வடிவம் மிக நேர்த்தியாக செதுக்கப்பட்டுள்ளதை நீங்கள் காணலாம். மேல்புறத்தில் யானை தலை தெளிவாக தெரிகிறது. இரண்டு புறமும் யானையின் இரண்டு கால்கள். யானை உரித்தால் எப்படி இருக்குமோ அதை அவ்வளவு நேர்த்தியாக அதனுடைய விலா எலும்புகள் ஒவ்வொன்றும் தெரியும் வண்ணம் அவ்வளவு நேர்த்தியாக இந்த வடிவம் அமைக்கப்பட்டுள்ளது. கால்புறத்தில் இரண்டு யானையின் கால்களும் காணப்படுகின்றன. இவ்வளவு நேர்த்தியாக தமிழன் இந்த சிலையை வடித்துள்ளார். இதன் புராண கதையை சற்று பார்ப்போம். கயாசூரன் என்னும் அரசன் அசுரன் பிரம்மாவை நோக்கி தவமிருந்து வரத்தனை பெற்றவன். சிவனை தவிர மற்ற அனைவரையும் வெல்லும் வல்லமை பெற்றான். அவனை அழித்திட சிவன் பிரம்மாண்ட உருவம் எடுத்தார். கஜாசுரனை தனது திருவடியால் உதைக்க அவன் கழிந்த ஓலத்தில் உலகின் மீது விழுந்தான். மற்றொரு திருவடியால் அவனது தலையை மிதித்து தொடையில் ஊன்றியவாறே தனது நகங்களால் பிளந்து அவனது தோளை கதற கதற ஒழித்தெடுத்தார். அதன் பின்பு அதை தன் தோல் மீது போர்த்தி சாந்தமடைந்தார் என்பது புராணங்கள் கூறுகின்றன. அப்படிப்பட்ட புராண நிகழ்வை சித்தரிக்கும் வண்ணம் இந்த சிற்பம் அமைந்துள்ளது. இந்த சிற்பத்திற்கான செப்பு திருமேனி வழுவூர் என்ற ஊரில் இன்றும் காணப்படுகிறது. இது 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது. இந்த நிகழ்வு நடந்த இடமாக அந்த இடம் கருதப்படுவதால் அங்கு ஒரு அந்த இடத்தில் இன்றும் பக்தர்கள் இத்தலம் சிறப்பு பெற்றது. என்ன நண்பர்களே, நமது மாவட்டத்தில் உள்ள சிறப்பான தூண் சிற்பத்தை பற்றி இன்று தெரிந்து கொண்டோம். நன்றி, வணக்கம்.